எல்லைப் பகுதிகள் குறித்து ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் தெரிவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். குஜராத், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் இந்தியாவுக்கு சொந்தமான சில இடங்களை உரிமை கோரி அண்மையில் பாகிஸ்தான் அரசியல் வரைபடம் ஒன்றை வெளியிட்டது. இது தொடர்பாக மாநிலங்களவையில் இன்று எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் முரளிதரன், எல்லைப்பகுதியில் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானின் கோரிக்கைகள் முற்றிலும் நிராகரிக்கப்படுவதாக தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக எல்லைப்பகுதிகள் குறித்து ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் தெரிவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், இத்தகைய கருத்துக்கள் சட்டப்பூர்வமாக செல்லுபடி ஆகாது என்றும், சர்வதேச நம்பகத்தன்மைக்கு உகந்தது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவித்து வரும் பாகிஸ்தானின் இத்தகைய கருத்துக்களை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் அமைச்சர் முரளிதரன் அப்போது தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.